தமிழ் மீடியா உறவுகளுக்கு திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியலை திமுக தலைமை வெளியிட்டிருக்கின்றது இந்திய முழுவதும் ஐம்பத்தி ஏழு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் முடிவடை இருக்கின்ற நிலையிலே தேர்தலை முன்கூட்டியே நடத்த திட்டமிட்டு தலைமை தேர்தல் ஆணையம் ஜூன் பத்தாம் தேதியன்று தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையிலே திமுக மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியலை என்று வெளியிட்டிருக்கின்றது திமுக தலைமை அதன் அடிப்படையில் டெல்லிக்கு சென்று மாநிலங்களவையிலே தமிழகத்தின் சார்பாக பேச இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினருடைய வேட்பாளர் பட்டியல் தஞ்சை கல்யாணசுந்தரம் சுந்தரம் கே ஆர் என் ராஜேஷ்குமார் இரா கிரிராஜன் ஆகியோர் போட்டியின்றி தேர்வாக இருப்பது உறுதியாகிவிட்டது தமிழ்நாட்டில் உள்ள ஆறு மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடங்கள் காலியாக இருக்கின்ற நிலையிலே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் திமுக நான்கிலும் அதிமுக இரண்டிலும் எந்த ஒரு போட்டியுமின்றி வெற்றி பெற்று டெல்லிக்கு செல்ல இருப்பது உறுதியாகிவிட்டது அதன் அடிப்படையில் மூன்று திமுக மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்பாளர் பட்டியலை திமுக தலைமை வெளியிட்டிருக்கின்றது ஒன்று காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது இங்கு நாம் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது மூன்று மாநிலங்களவை உறுப்பினருக்கான பதவிக்காலம் முடிவடை இருக்கின்ற திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆர் பாரதி டிகேஎஸ் இளங்கோவன் கே ராஜேஷ்குமார் இவர்கள் மூவரில் இரண்டு பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் அதாவது ஆர் பாரதி டி கே இளங்கோவனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையிலே தற்போது அவர்கள் இருவருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டு கே ஆர் என் ராஜேஷ்குமாருக்கு மட்டும் வாய்ப்பு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டதற்கான காரணம் என்னவாக இருக்கலாம் என்று நினைத்தால் சென்ற ஆண்டுதான் வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் அடிப்படையிலே அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்திருந்தார் அந்த பதவிக்கு தான் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அவருடைய பதவிக்காலம் ஓராண்டுதான் நிறைவடைந்திருக்கின்ற நிலையிலே தற்போது மீண்டும் அவருக்கு மாநிலங்களை உறுப்பினராக டெல்லிக்கு சென்று தமிழக மக்களினுடைய குரலாக மீண்டும் ஒழிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு செய்தியில் நாம் சந்திப்போம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க